கோயம்பேடு டூ கிளாம்பாக்கம் இன் எம்டிசி பஸ். ஆனால் நம்மளை மாதிரி யாருமே இருக்க முடியாதா, ஊருக்கே போகாமல் சும்மா கிளாம்பாக்கம் வரை யார்தான் நீங்கள்? கிட்டத்தட்ட டைமும் கேட்டேன் கண்டக்டர் அண்ணன்ட்ட, அவர் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது அப்படின்னாரு. மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசமான ஒரு வ்ளாகேஸ். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னும் வ்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போலையும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஹோல் இந்தியாவே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். சென்னையிலேருந்து பாகிஸ்தான் வரைக்கும் பஸ்ஸில் போயிருக்கேன். சென்னையிலேருந்து நேபாள் வரைக்கும் பஸ்ஸில் போயிருக்கேன். நிறைய இடத்த வந்து நம்ம ஹோல் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே நம்ம பஸ்ஸில் கவர் பண்ணிட்டோம் நிறையா. பட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒரு பஸ் பயணம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு பயணம். அண்ட் அதே மாதிரி சென்னையில் இருக்க மக்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு பயணம். அண்ட் என்னைய மாதிரி பொதுமக்கள், நம்மளை மாதிரி பொதுமக்கள், ஒரு சர்வசாதாரண ஒரு மனிதன் வந்துக்கு இந்த விளாக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா சரத் சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் மக்களே, புதுசாக தந்திருக்க கிளாம்பாக்கத்துக்கு கோயம்பேட்டிலேருந்து போக போகிறோம். ஸோ திஸ் வீடியோ இஸ் அபவுட் ட்ராவலிங் ஃப்ரம் கோயம்பேடு டூ கிளாம்பாக்கம் இன் எம்டிசி பஸ் எக்ஸாக்டாக எத்தனை மணிக்கு கோயம்பேடில் பஸ் ஏறி அந்த பஸ்ஸு இவ்வளோ மணி நேரத்தில் கிளாம்பாக்கம் போய் சேருது. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் பஸ் புக் பண்ணிங்கன்னா கோயம்பேட்லேருந்து பஸ் ஏறுறவங்க என்னைய மாதிரி இல்லாட்டி நம்மளை மாதிரி நிறைய பேரால் வந்து பார்த்திங்கன்னா கேப்லேயோ ஆட்டோலேயோ அவ்வளோ தூரம் போக முடியாது. ஸோ அவங்களுக்கு இந்த விளாக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் கோயம்பேட்லேருந்து கிளாம்பாக்கத்துக்கு இவ்வளோ மணி நேரம் ஆகும் பஸ்லன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வந்து புது ஸ்டாப்பு புதுசாக இருக்குது. ஸோ வீக்கெண்ட்ஸில் நீங்கள் ஊருக்கு போகிறப்ப இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. வாங்க கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம கோயம்பேட்லேருந்து கிளாம்பாக்கத்துக்கு எம்டிசி பஸ்ஸில் எக்ஸாக்டாக இவ்வளோ மணி நேரத்தில் போய் சேர்க்குறாங்க, அதுவும் ஈவினிங் ரஷ்ஷான ஹாஸில் இவ்வளோ மணி நேரத்தில் போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் கோயின் பின் ஆசம் விளாக், சேர்ந்து வாங்க. எக்ஸாக்டாக எல்லா ஸ்டாப்லையும் எத்தனை மணிக்கு போகிறாங்க, ஃபைனலில் எத்தனை மணிக்கு கிளாம்பாக்கம் போகிறாங்கிறத பார்க்கலாம் மக்களே. லெட்ஸ் கோ. அதான் பஸ் ஸ்டாண்டை மாற்றிட்டாங்களே கிளாம்பாக்கத்துக்கு, இல்லாட்டி கோயம்பேடு இப்படி இருக்கும். போங்க போங்க. ஆ, அப்படியே நிப்பாட்டிக்கலாம் மக்களே. கோயம்பேடு வந்தாச்சு. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். என்னன்னு சொல்லவா, இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ரெண்டு ஆப்ஷன் விட்டுருக்காங்க உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து. ஒன்று 70V. 70V-னா கோயம்பேடுலேருந்து அப்படியே வடபழனி அசோக் நகர் அப்படியே பார்த்தீங்கன்னா மா மீனம்பாக்கம் தாமா குரோம்பேட்டு தாம்பரம் பெருங்குளத்தூர் கிளாம்பாக்கம் போகிறது தான் 70V. நல்லா புரிஞ்சுக்கோங்கடா, 70V. இதே வந்து நீங்கள் வந்து இல்லை நான் வந்து பைபாஸில் தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 104C வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவுட்ரு பைபாஸ் வழியாக போய் அப்படியே வந்து டைரெக்டாக பெருங்குளத்தூர் நம்மளோட அந்த டூரிஸ்ட் பஸ் இது போகல ஆம்னி பஸ் போகல அந்த மாதிரி பைபாஸில் போய் கிளாம்பாக்கம் போயிடும். 104C எடுத்திங்கன்னா டைம் கம்மி, அது எத்தனை ரூபான்னு தெரியல கேட்போம். 70C எடுத்திங்கன்னா ஊருக்குள்ளே சுற்றி போகும். ஸோ இந்த ரெண்டு பஸ் ஆப்ஷன்ஸ் கோயம்பேட்டில் இருக்கு மக்களே. நீங்கள் கிளாம்பாக்கத்தில் போய் பஸ் ஏறணும்னா யூ கைஸ் ஷுட் ப்ரிஃபர் 104C. அதான் ரொம்ப சீக்கிரமாக போகும் பிகாஸ் அவுட்ரு பைபாஸில் போகும். பட் காசு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இதில் போகிறதுன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. 104C போயிடுவோமா? சரி, 104C போவோம். ஏன்னா நம்ம கிளம்பக்கம் தான் நம்மளோட மெயின் டார்கெட்டு. ஆம்னி பஸ் போய் ஏறுறவங்க இதில் வசதியாக போய் சேரணும் தான் நம்மளுக்கான ஒரு இது சொல்ல போகிறேன். அதனால் லெட்ஸ் சி 104C வந்து இவ்வளோ மணி நேரத்தில் போகுது, இத்தனை ரூபா மக்களே. வரிசையாக 70C இருக்கு கிளாம்பாக்கம். 70V பார்த்தீங்கன்னா மக்களே வரிசையாக இருக்குது. 5 நிமிஷத்துக்கெலாம் இல்லை, வரிசையாக பஸ் இருக்குது. அங்கேயும் கிளாம்பாக்கம் 104A வரிசையாக இருக்குது மக்களே. நிறையா பஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், அது வந்து 104A, இது வந்து 70C. மக்களே, 70V இப்போ தான் கண்டக்டர் கிட்ட கேட்டேன் இவ்வளோ ஆகும்னா
கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு 35 ரூபா இந்த பஸ்ஸில் 7TV. இது வந்து ஹோல் இங்கேருந்து உங்களுக்கு வடபழனி அப்படியே ஒரு ஒரு ஸ்டாப்பாக அப்படியே சென்னையே சுற்றி காமிச்சிட்டு கடைசியில் போவோம். பட் நிறையா பஸ் இருக்குது மக்களே, வரிசையாக நிற்கிது. 7TV வந்து குமிஞ்சு கிடக்குது. கிட்டத்தட்ட டைமும் கேட்டேன் கண்டக்டர் அண்ணன்ட்ட, அவர் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது அப்படின்னாரு உள்வழியாக போகிறதுக்கு ஃப்ரம் கிலா கோயம்பேடு டு கிளாம்பாக்கம். இன்றைக்கி டிபெண்ட்ஸ் அப்பான் டிராஃபிக்ங்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரைடேனால் பல்லாவரம் சந்தை இருக்கும், அதனால் வந்து இன்னும் அரை மணி ஒரு 15-20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் மக்களே. ஸோ 7TV போனீங்கன்னா 35 ரூபா டிக்கெட்டு கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு. ஆனால் ஊருக்குள்ளே ஃபுல்லாக போய் கடைசியில் தான் போகும். ஸோ யூ நோ த மேப் ரைட். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரிசையாக வடபழனியிலேருந்தும் வடபழனி அப்படியே வரிசையாக போகும். மீனம்பாக்கம், குரோம்பேட், தாம்பரம், பெருங்குளத்தூர் அப்படி போகிறதுக்கு 35 ரூபா. அண்ட் அதே மாதிரி 104Cயும் பார்த்திங்கன்னா வரிசையாக நிற்கிது. இப்போ மட்டுமே நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7TV மட்டுமே ஒரு 7 வண்டி நிற்கிது, அண்ட் 104C மட்டுமே ஒரு 6-7 வண்டி நிற்கிது. ஸோ பஸ்ஸஸ் வந்து நிறையா இருக்குது மக்களே, நிறையா இருக்குது. இப்போ நான் இதில் போகிறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்கேன். நான் வந்து 104C எடுக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு தான் நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் வந்து ஓகே, சீக்கிரமாக போகிற வழியை பார்ப்போம். லெட்ஸ் கோ அண்ட் சி. உங்களுக்காக தான் இந்த பஸ்ஸில் ஏறி கண்டக்டர் கேட்டேன் எத்தனை ரேட்டுன்னு. ஸோ அந்த பஸ்ஸில் போனாலும் நம்ம ட்ராவல் பண்ணாலே எத்தனை ரூபான்னு தெரிஞ்சிடும். அண்ட் லெட்ஸ் கோ மக்களே. இதுதான் 104C. 104Cனா பார்த்தீங்களா, இது வந்து டைரெக்டாக இங்கேருந்து கோயம்பேடு, போரூர் டோலு, அதுக்கப்புறம் வந்து வண்டலூர் பெருங்குளத்து, வண்டலூர் கிளாம்பாக்கம். ஸோ வந்து இது வந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் கைஸ் இந்த பஸ்ஸு. அங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா 7TV. ஸோ தட் அது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஊருக்குள்ளே ஃபுல்லாக போகும். ஸோ 104Cயும் சரி 7TVயும் சரி நிறைய பஸ்ஸஸ் இருக்குது மக்கள், அதான் உண்மை. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் என் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா 1, 2, 3 அங்கே ஒரு 4-5 பஸ்ஸு வந்து ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட் லைனே பார்த்திங்கன்னா 7TV தான். செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடியே 3 பஸ்ஸு, இது ஒரு 4, இது ஒரு 5. ஸோ 4, 5 ஒரு 5 104V இருக்குது. நான் சொல்கிறது சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு ஃப்ரைடே ஈவினிங். ஸோ கவர்மெண்ட் இஸ் ரெடி, நிறையா பஸ்ஸஸ் இருக்குது, இத்தனை பேர் வந்தாலும் கூட்டிகிட்டு போகிறதுக்கான இது. பட் ரீலி அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, நல்ல வேலை அந்த பஸ் ஸ்டாண்டுக்காக 2 ரூட்டாக பிரித்தாங்க. எல்லா பஸ்ஸுமே 7TV மாதிரி உள்ளே போயிருந்தால் வெறுத்துருப்பாங்க. ஸோ நம்மளை மாதிரி இல்லாட்டி உங்களை மாதிரி பஸ்ஸில் மட்டும் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும் போகணுங்கிறவங்க மறக்காமல் 104C எடுத்திங்கன்னா டேரெக்டாகவே அது போயிடும். இல்லையே 104Cக்குள்ளே ஏறிட்டேன், யாரும் வரல. சரி பின்னாடியா முன்னாடியான் டவுட்லேயே உட்காந்துருக்கேன். சரி பின்னாடியா முன்னாடியான்னு தெரியல, பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மெனி இயர்ஸ் இன் MTC யாருக்கால எல்லாம் உங்களுக்காக இந்த வீடியோவும் பார்த்துட்டு பஸ்ஸை மாறி கிளாம்பாக்கத்துக்கு ஏறிடாதீங்களா? கேளம்பாக்கம் கிடையாதுடா, கிளாம்பாக்கண்டா. உங்களுக்காக மாங்க இங்கேருந்து 1.5 மணி நேரம் பஸ்ஸில் போயிட்டு சும்மா போயிட்டு வர போகிறேன். நான் ஒன்றும் ஊருக்கெலாம் போகலை, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இட்ஸ் ஆல் ஃபார் யூ. அண்ட் அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோ வந்து யாராச்சும் உங்கள் ஆம்னி பஸ்லேயோ இல்லாட்டி ட்ராவல்ஸ்லேயோ ஊருக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாமல் வந்து 800 ரூபா 1000 ரூபா கொடுத்து கேபில் போகாதீங்க. இங்கேருந்து 40 ரூபாவில் நீட்டாக பைபாஸில் போகலாம். எத்தனை ரூபான்னு தெரியல எக்ஸாக்டாக. அந்த 7TVயில் வந்து 35 ரூபா, இதில் எத்தனை ரூபா சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்காக தான் மக்களே. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் யூ யூடியூபர் பாஸ் ட்ராவலிங் ஃப்ரம் கோயம்பேடு டு கிளாம்பாக்கம். மக்களே டைம் இஸ் 5:51. பார்க்கலாம் எவ்வளோ மணி நேரத்தில் நீ சொல்கிற எவ்வளோ மணி நேரத்தில் ஒன்னார் கரெக்டாக 5:52 கைஸ் இயர் அவுட் ஆஃப் கோயம்பேடு. 5:52. ஆனால் நம்மளை மாதிரி யாருமே இருக்க முடியாதா? ஊருக்கே போகாமல் சும்மா கிளம்ப பார்க்குற மாதிரி யார் தான் நீங்கள்? எல்லாம் உங்களுக்காக தான் பண்ணுறீங்களா?
மக்களே, ஃபைனலி வி ரீச்ட் கிளாம்பாக்கம். எக்ஸாக்டாக எத்தனை நிமிஷம் ஆச்சு தெரியுமா? கரெக்டாக ஒரு மணி நேரம். கோயம்பேட்டிலேருந்து 5:52 வெளியே எடுத்தார். நான் சொல்கிறது ஈவினிங் டைமு. கரெக்டாக 6:52, இன்னும் சிங்க்னே தெரியல, கரெக்டாக 6:52 கிளாம்பாக்கம் வாசலுக்குள்ளே வந்துட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா, எஸ், நான் வந்தது 104C. ஸோ நீங்கள் கோயம்பேட்டிலேருந்து நீங்கள் வந்து காசு கம்மியாக, உங்களுக்கு 1000 ரூபா கேபு கொடுத்து வரக்கூடாது, ஆட்டோவில் 500 ரூபா கொடுத்து வரக்கூடாது. எங்களை மாதிரி மொட்டை பசங்க இல்லாட்டி வந்து சிங்கிள் பேகு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு மேக் யூஸ் ஆஃப் திஸ் 104C. வெறும் 37 ரூபா தான் டிக்கெட்டு. ஜம்முன்னு வந்து ஒரு மணி நேரத்தில் இறக்கி விட்டார். ஆட்டோவில் வந்தாலும் ஒரு மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட 55 தான் வந்தார். அண்ட் இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் ரஃப் ரைடு தான், வேற 55 to 60, 50 அதிலே தான் பைபாஸில் வந்தாங்க. பட் ஒரு மணி நேரம் இஸ் அ குட், நாட் அ பேட் ஒன். நான் கூட பயந்தேன். பட் 104C எடுத்தீங்கன்னா மட்டும்தான் கோயம்பேடு, மதுரை வயல், போரூர் கேட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பெருங்குளத்தூர் இங்கே வந்துடுறாங்க கரெக்டாக. இதே நீங்கள் 70C எடுத்திங்கன்னா ஊருக்குள்ளே சுற்றி வரும். ஸோ அது ஒரு மேபி ஒரு 1.5 மணி நேரம் இல்லாட்டி 1.75 மணி நேரம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டிபெண்டிங் அப்போ அந்த டிராஃபிக். ஸோ குட், உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஏதாச்சும் ஒன்று லைக் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அளவு கிளாம்பாக்கம் வரப்போ மறக்காமல் என் வீடியோ எடுத்து பார்த்து இந்த பஸ் ஏறணும்னு கரெக்டாக பஸ் ஏறினா கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஏறிடாதீங்கிற தயவு செஞ்சு. கிளாம்பாக்கம் 104C கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். இன்னொரு பிரச்சனை நான் பண்ணேன்னா, ஒரு பொண்ணு வந்து 5 கட்டப்பை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இது போட்டாங்க, லக்கேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கான ஒரு டிக்கெட் போட்டாங்க. அதனால் நீங்கள் பெரிய பெரிய பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா யூ ஹவ் டு பே ஃபார் எக்ஸ்ட்ரா லக்கேஜ். பட் அது இங்கே வைக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. எக்ஸ்ட்ரா பெரிய பெரிய அந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. மேபி 2-3 பேக்னால் ஓகே. ஏன்னா இதில் வந்து தலைக்கு மேலே வைக்கிற இடமும் கிடையாது இந்த பஸ்ஸில், தலைக்கு மேலே ஸ்டோர் பண்ணுற இடமும் கிடையாது. ஸோ லிட்டில் லக்கேஜ்னால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வெறும் 37 ரூபாயில் ஒரு மணி நேரத்தில் கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கம் ஜம்முன்னு வந்து இறங்கலாம். ஸோ உங்களுக்காக பார்த்திங்கன்னா வெட்டியாக கிளாம்பாக்கம் வந்து இறங்கி உட்காந்துருக்கேன். இப்போ திருப்பி நான் இதில் போகிறதுன்னு அதே பஸ்லேயே அதே டிரைவர் என்னடா இப்போ தான் இறங்குனீங்க அப்படின்பாரு. ஸோ அதே பஸ்ஸில் போகலாமா இல்லாட்டி உள்ளே போயிட்டு ஆம்னி பஸ்ஸஸ்லாம் என்ன நிலைமைன்னு போய் பார்க்கலாமான்னு யோசனைகள் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே, மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்காக ஒரு பெரிய எம்டிசி பஸ் பயணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு மறக்காமல் இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுங்க, பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பீ ஒன் ஹவர் ஜேர்னி.